பட்டுப்பூச்சியில் நூல் எடுத்து பட்டுப்புடவை செய்து கண்ணாடி முன் கட்டி பார்த்து அழகு பார்க்கும் கன்னி பெண்களின் ஒரு கூட்டம் இந்தியாவிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் தட்டிலே சில்லறை விழுந்தால் தான் இறைப்பையில் சோறு விழும் என்று இரக்கத்தோடு இன்னொரு கூட்டம் அழுந்து கொண்டுதானே இருக்கிறது இந்தியாவிலே. சந்தனமும் சவ்வாதும் மேனியிலே பூசி பன்னீரில் குளிக்கிற பரம்பரை பணக்காரன் ஒரு பக்கம் இருக்கலாம், ஆனால் பன்றி குட்டிகள் வாழுகிற சாக்கடியின் ஓரத்தில் குடிசை கட்டி இன்னொரு கூட்டம் இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. வெள்ளைச்சட்டைக்கு கஞ்சி போட்டு வாழுகிற ஜமீன் பரம்பரை ஒரு பக்கம் இருக்கலாம், ஆனால் வயிற்றுக்கே கஞ்சி இல்லாமல் சாகும் பிஞ்சு குழந்தைகள் இன்னும் அழுது கொண்டுதானே இருக்கிறது. இதுவா பொருளாதார வளர்ச்சி? ரிலையன்ஸ் நிறுவனங்களுக்கு சொந்தக்காரர்களான அம்பானியினுடைய குடும்ப வங்கி கணக்கிலே ஒரு நாளைக்கு 1 கோடி உயர்ந்தது, 2 கோடி உயர்ந்ததெல்லாம் பொருளாதார வளர்ச்சி ஆகிவிட முடியாது. எது உண்மையான பொருளாதார வளர்ச்சி? கஞ்சையும் கூளையும் குடித்து நெஞ்சிலே சுமைகளை சுமந்து உடம்பெல்லாம் உப்புக்கரை படிந்து கையிலே இருக்கிற ரேகைகள் அழிந்து உழைத்து உழைத்து ஓடாய் போன குப்பன் சுப்பன் என்ற சாதாரண கூலி தொழிலாளியினுடைய கூலிப்பணத்திலே என்று 1 ரூபாய் 2 ரூபாய் உயர்கிறதோ அன்றுதான் இந்த நாடு உண்மையான பொருளாதார வளர்ச்சி அடைய முடியும் என்று கூறி உழைப்பாளர்களுக்கு மே தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.